ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை ரிசல்ட் வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்மே விடாமல் இருக்காங்க. ஸோ தென்காசியிலேருந்து நமக்கு ஒரு ஆடியோ அப்டேட் வந்திருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டு வந்துருங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். தென்காசி மாவட்டம் தான் பேசுகிறோம் சார். தென்காசி மாவட்டம் தான், சொல்லுங்கள் சார். சார், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ சார் வரும் சார்? அது ப்ராசஸிங் ஆகிட்டு முடிஞ்சோடனே போட்டு விடுவாங்க சார். இல்லை, மற்ற மாவட்டத்துக்குலாம் வந்துட்டு இருக்கு, அதான் நம்ம மாவட்டத்துக்கு சார். அங்கே ப்ராசஸிங் முடிஞ்சிட்டு போட்டு விட்டாங்க, இங்கே முடிஞ்சோடனே போட்டு விட்ருவாங்க. சரி, ஓகே சார். எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? தெரியலங்க சார், அது ப்ராசஸிங் முடிஞ்சோடனே போட்டுருவாங்க, சீக்கிரத்தில் போட்டுருவாங்க. சரி, ஓகேங்க. சரிங்க, தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து தென்காசியில் ஃபோன் பண்ணி ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் எப்போறோன்னு கேட்டதுக்கு, ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு முடிஞ்சோடனே போட்டுருவோன்னு மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. இவர் எப்போ வரும், மற்ற மாவட்டங்கள்லாம் வந்துட்டுருக்குன்னு கேட்குறதுக்கப்போ இந்த மாதிரி வந்துட்டு அங்கே ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு விட்டுட்டாங்க, இங்கே வந்து ப்ராசஸிங் முடிஞ்சதே விட்டுருவாங்கன்ற அந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தில் வரும், இந்த மாதத்தில் வரும், இந்த தேதியில் வரும்னு அவங்க சொல்லவே கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லா நிறைய இடத்துல ஃபோனே எடுக்கிறது கிடையாது. 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து இந்த மாதிரி மினிஸ்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி அக்டோபர் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது ரிசல்ட் வெளியிடுறதுக்கு. ஸோ வந்துட்டு நாங்கள் விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விட்டுருவோம், இந்த மாதிரி இப்போவே விடுவோம், இந்த மாதம் விடுவோம்லாம் சொல்லவே கிடையாது. ஸோ அவங்களோட நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஸோ இந்த மாதிரி முதல்ல ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் விட்டுட்டு அப்புறம் ஏமாற்றிடுவாங்களான்னு, ஏமாற்ற மாட்டாங்க, ஆனால் லேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரிசல்ட்னு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால முதல்ல விடணுங்கிறதுக்காக ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் விட்ட மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமேட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இதுக்காக தான் முதல்ல ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் விட்டது. ஸோ அந்த விட்ட 5 டிஸ்ட்ரிக்டில் பரவாயில்ல, அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனையும் கிடையாது. செலக்ட் ஆனவங்க, செலக்ட் ஆகாதவங்க அந்த 5 டிஸ்ட்ரிக்டில் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் விடாமல் இருக்கிறனால தான் பிரச்சனை. ஸோ என்ன காரணத்தினால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை விடணும்னு ஏதோ விட்டாங்களா, சும்மா விட்டு விடணுங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் விட்டுருக்காங்க, ஏதோ ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ப்ராசஸிங் முடிஞ்சால் எல்லாமே தாங்க முடிஞ்சிருக்கும், அது எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட் முடியாமல் கண்ணா பின்னான்லாம் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே ரிசல்ட் எல்லாமே விட்டுடுவோம்னு ஒவ்வொரு டிஆர்பியிலேருந்தும் நமக்கு வந்து தகவல்கள் கிடச்சிட்டே இருந்துச்சு. நீங்களே எல்லா ஊர்லேயும் ஃபோன் பண்ணி கேட்டிங்க, மற்ற அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் வரப்போ எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி லாஸ்ட்டாக மயிலாடுதுறை வரப்போ நீங்கள் எல்லாம் கேட்கும்போது எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே வந்துரும்னு தான் சொன்னாங்க. 100% வந்துரும்லாம் சொன்னாங்க. ஸோ ஜூலை லாஸ்ட் வீக்கே வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அவங்க வந்து இது படிப்படியாக தான் விடுவாங்க. இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் விட்டுருவாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து படிப்படியாக தான் இது விடுவாங்க. படிப்படியானால் டெய்லி 1, 2, 3 அப்படியே விட்டுட்டே போகலாம். ஆனால் வந்து இப்போ டோட்டலாக ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டதுனால இது எப்போ விடுவாங்க, விட ஆரம்பிப்பாங்கன்றது தெரியல. ஸோ அவங்க கணக்கு அக்டோபர் வரைக்கும் இருக்கனால ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம வாய் அடைக்கிறதுக்காகவே 5 டிஸ்ட்ரிக்ட் விட்டுட்டு ஸோ இப்போ வந்துட்டு நல்லா பிளான் பண்ணுறாங்க, வேறு லெவலில் பண்ணுறாங்க. உண்மையிலே உங்களுக்குள்ளே பயங்கரமாக ஒரு கோபம் இருக்கும், அதே கோபம் தான் எனக்குள்ளேயும் இருக்குது. இது நம்ம எந்த மாதிரி, நம்ம ஒன்றுமே இப்படி இது இதுக்கு முன்னாடி நம்ம போராட்டம் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு சொல்லிட்டுலாம் ஏதோ பண்ணோம், நியூஸ் பேப்பர்ஸில் எவ்வளவோ நியூஸ் வந்துச்சு. இப்போ எது ஒரு அப்டேட்டுன்றது ஒன்று இல்லவே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. எந்த ஒரு நியூஸ்லேயும் வந்துட்டு பெருசாக போடுறதும் கிடையாது, அதை பற்றி யாரும் பேசுகிறதும் கிடையாது. நம்மளே நாலடவில் இதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணுங்கிற அளவுக்கு நம்ம கடுப்பாயிடுவோம் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க. ஸோ நான் லாஸ்ட் 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன், ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்கள், நம்மளால் அது மட்டும்தான் பண்ண முடியும்னு. ஸோ நீங்கள் திரும்ப திருவள்ளூர் வந்துருமா, விழுப்புரம் வந்துருமா, தருமபுரி வந்துருமா, நீலகிரி வந்துருமானு சொல்லி கேட்குறதுனாலவோ, ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறதுனாலவோலாம் ரிசல்ட் வந்துடாது. அவங்க பார்த்து அவங்க முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டை விடுவாங்க. அவங்களே டக் டக்குன்னு இப்போ திடீர்னு விடலாம், விடாமலும் போகலாம், லேட் ஆகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்குள்ளே இருக்க கோபம் புரியுது. ஸோ நீங்கள் அடுத்த கட்ட வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அதையும் பாருங்கள், ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அன்சாட்டிஸ்ஃபைடு, அதாவது ரிசல்ட் வந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம் ரிசல்ட் இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறதுக்கு. பார்க்கலாம் என்ன ஒரு பிரச்சனைனால நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன அப்டேட் தெரியுது, நீங்கள் என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் வரதுக்கு முன்னாடி உங்கள் மனநலம் எப்படி இருந்துச்சு, அப்டேட் எப்படி இருந்துச்சு வெளியில், இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு வெளியிலேருந்து வர அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ரிசல்ட்டை பற்றின ஏதோ ஒரு அப்டேட்டோட இல்லை அப்டேட் என்ன இருக்குது அப்படிங்கிறதோட பார்ப்போம். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.